காலத்துல வடசென்னை தென்சென்னை என்று பிரித்து கொண்டு கஞ்சா விற்பனை, மாமூல் வசூல், சூதாட்ட கிளப், ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து செய்து தாதாவாக வளம் வந்த பல தலைகள் காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கைகளால் தரை சாய்ந்து விட்டன. பலர் வயதாகி ஒதுங்கிக் கொண்டனர். அந்த காலத்தில் பிரபல ரவுடிகளுக்கு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அடியாட்களாக இருந்த காக்கா தோப்பு பாலாஜி, சிடி மணிகண்டன் போன்றோர் எல்லாம் இன்றைக்கு சென்னை நகரை அதிர வைக்கும் தாதாக்களாக பணபலத்துடன் உருவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இரு தாதாக்களுக்கும் ஒரே நேரத்தில் மரண பயத்தை காட்டியதோடு தற்போதைக்கு சென்னையில் நம்பர் ஒன் ரவுடி யார் என்ற மோதலையும் தன்னுடைய மிஸ்ஸிங் ஸ்கெட்சால் மிஸ் ஆகாமல் தொடங்கி வைத்திருப்பவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞரான செந்தில் என்கிற சம்பா செந்தில். ரவுடிகளின் வழக்குகளை மட்டுமே எடுத்து நடத்தியதால் ரவுடிகளின் ஒவ்வொரு அசைவுகளையும் விரல் நுனியில் வைத்திருப்பவர் என்கின்றனர் காவல்துறையினர். பட்ட பகலில் தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு அருகில் சம்பா செந்திலின் ஆதரவாளர்களால் அடுத்தடுத்து வீசப்பட்ட குண்டுகளால் அதிர்ந்து போனது சாலையில் சென்ற வாகனங்கள் மட்டுமல்ல, சென்னை காவல்துறையின் ரவுடிகள் ஒழிப்பு சிறப்பு படையும் தான். தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட ஒரு சில தினங்களில் சட்டத்தால் அதனை உடைத்து சுதந்திர பறவையாக வெளியே வந்த காக்கா தோப்பு பாலாஜியையும் சிடி மணியையும் ஒரே நேரத்தில் தூக்க போட்ட சம்பா செந்திலின் ஸ்கெட்சி மிஸ் ஆனது காவல்துறையின் அதிர்ஷ்டம். குண்டுவீச்சு பின்னணியை விசாரித்த போது காவல்துறைக்கு கிடைத்த தகவல்கள் இன்னும் அதிர்ச்சிகரமானவை. ஸ்கெட்சி போட்டு கொலை திட்டங்களை கச்சிதமாக முடிப்பதிலும், ரியல் எஸ்டேட் பிரச்சனைகளை போனிலேயே டீல் செய்வதிலும் கை தேர்ந்த கில்லாடியான சம்பா செந்திலை கடந்த 2015 நடந்த வழக்கறிஞர் காமேஷ் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக இன்றும் போலீசார் தேடி வருகின்றனர். ஒரு முறை கூட காவல்துறையால் நெருங்க முடியாதவராக வல்லம் வரும் ரவுடி சம்பா செந்தில் தொடர்பாக காவல்துறையினரிடம் உள்ள புகைப்படம் கூட 10 முந்தையது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு அட்டாக்கிற்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பதில் கில்லாடியான சம்பா செந்தில் காரில் சென்று சம்பவத்தை தள்ளி நின்று கண்காணித்துவிட்டு தப்பி விடுவார் என்கின்றனர் காவல்துறையினர். பெரும்பாலும் ஆந்திரா, தெலங்கானா மற்றும் மும்பை என பதுங்கி வாழ்ந்து வரும் சம்பா செந்தில் தற்போது பாம் சரவணனின் ஆதரவாளர்களுடன் கைகோர்த்து இருப்பது இந்த தாக்குதல் சம்பவத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்று போலீசார் சுட்டி காட்டுகின்றனர். பாம் சரவணனின் அண்ணன் ஆதி தென்னரசுவை ரவுடி ஆற்காடு சுரேஷின் கூலிப்படை தீர்த்து கட்டிய சம்பவத்தின் பின்னணியில் காக்கா தோப்பு பாலாஜி இருப்பதாக கூறப்பட்டது. இதனால் அவன் மீது ஆத்திரத்துடன் உள்ள பாம் சரவணன் சம்பா செந்தில் போட்டுக் கொடுத்த திட்டப்படி தனது ஆதரவாளர்கள் மூலம் பழிக்கு பழி வாங்கும் விதமாக இந்த வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது. கொலைக்கான ஸ்கெட்சி மிஸ் ஆனாலும் காக்கா தோப்பு பாலாஜிக்கும் சிடி மணிக்கும் டஃப் கொடுக்க இன்னொரு ரவுடி குழு தலைநகரில் தயாராக உள்ளது என்பதை காவல்துறைக்கு இந்த தாக்குதல் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றது. நம்பர் ஒன் நாங்கள்தான் என பிரபல ரவுடிகள் தலையெடுத்து நின்றாலும் களத்தில் சென்று சம்பவம் செய்வது எல்லாம் 16 முதல் 22 வரை உள்ள போதை இளைஞர்கள் என்பதுதான் வேதனைக்குரிய உண்மை. அதே நேரத்தில் இரும்பு கரம் கொண்டு ரவுடிகளை ஒடுக்கவில்லை எனில் தலைநகரில் மீண்டும் ரவுடிகளின் அட்டகாசம் தலை தூக்கும் என்றும், காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கைகள் மட்டுமே இத்தகைய ரவுடிகளை கலங்கடிக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ்.